ஜமைக்கால ரெசார்ட்ல குளிக்கலான்ட்டு ஷவரை திறந்தா தண்ணிய காணோம். என்னப்பா ரெசார்ட்னு சொல்றீங்க, இப்படி பண்றீங்க, இதை இப்படியே சும்மா விட முடியாது, நேரா நம்ம ரிசப்ஷன்ல போய் என்னன்னு கேட்டுருவோம். இந்த போறே சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு போய் இந்த மாதிரி ஷவர்ல தண்ணி வரலங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜமைக்கால ஏகப்பட்ட அருவி இருக்கு, அந்த அருவியில போய் நேச்சுரலா குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருவிக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, இந்த அருவி மேல குளிக்கணும் அப்படின்னா இந்த மலையெல்லாம் ஏறிதான் போய் குளிக்கணுமா, இது தனியா போக முடியாதான், கூட்டம் கூட்டமா போகணுமா, மனித சங்கிலி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிட்டு கேர்ஃபுல்லா தான் ஏறணுமா, இல்லாட்டி வலிக்கு விழுந்துருவாங்களா, இதுக்கு ஒரு கைடையும் கொடுப்பாங்களா. நானும் சரி பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறினா பாதி வலி போனதுக்கு அப்புறம் தான் என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, பேசாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஷவர்லயே குளிச்சிருக்கலாம். அட நம்பிட்டீங்களா, ஷவர்ல எல்லாம் தண்ணி வரதாங்க செஞ்சது, இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொன்னாங்க, நம்பி வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே அள்ளு கலந்து போய் குளிச்சிட்டு வந்தேன். நீங்க இந்த மாதிரி அருவியில குளிச்சிருக்கீங்களா, அந்த அருவி பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்